வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரவீன் பன்னீர். எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, வெவ்வேறு இடங்களுக்கு போகணும், வெவ்வேறு டூரிஸ்ட் ஸ்பாட்டுகளுக்கு போய் அங்க நிறைய காட்சிகளை பார்க்கணும், இல்ல வெவ்வேறு இடங்களுக்கு போய் அங்க இருக்கிற இயற்கை வளங்களை பார்த்து அனுபவிக்கணும், அங்க கிடைக்கிற ஃபீலிங்ஸ உணரணும் அப்படி சொல்லிட்டு எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஆசையாச்சும் இருக்கும் போய்ங்களா. அதே பாணியில இந்தியாவில அதிக மக்களால் பார்க்கப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இல்ல அதிகமா பிரபலமான டூரிஸ்ட் ஸ்பாட்டை ஒரு டாப் ஃபைவ் லிஸ்ட் ஒன்று நான் எடுத்திருக்கவீங்களா. நீங்க உங்களுக்கு எப்பயாவது ஒரு நேரம் கிடைச்சாலும் இல்ல கொஞ்சம் பணம் இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிட்டு நீங்க இந்த கண்டிப்பா இந்த ஃபைவ் டூரிஸ்ட் ஸ்பாட்டை நீங்க உங்க வாழ்நாள்ல கண்டிப்பா ஒரு முறையாச்சு பாக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறவங்களா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டாப் ஃபைவ் அந்த இடத்துல காட்ஸ் ஓன் கண்ட்ரி இல்ல கடவுளும் சொர்க்க பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா தான் இருக்குவீங்களா. இந்த கேரளால வந்து திருவனந்தபுரம், கொச்சி, எர்ணாகுளம் இந்த மாதிரி சிட்டிஸ்லயும் நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் டூரிஸ்ட் ஸ்பாட் நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி எர்ணாகுளம் பக்கத்திலே எர்ணாகுளம் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டலூர் மாதிரி அங்கேயும் ஒண்ணு இருக்குவீங்களா. நீங்க அங்கேயும் பார்த்து வனவிலங்கெல்லாம் பார்த்து சந்தோஷமாலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயநாடு சொல்லிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நீங்க மேனசஸ் வயல் அந்த இதுல வர மாதிரி வந்து மலையில ஏறி இறங்குறது, காட்டுக்குள்ள போறது, இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் நீங்க வயநாட்டுல பண்ணலாம் ஓகேங்களா. இதெல்லாம் விட்டுருங்க, நான் முக்கியமா சொல்றது எதுனா கேரளா இருக்க மூணார் தான் ஓகேங்களா. இந்த மூணார்ல வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்திலே அங்க வந்து டூரிஸ்டுகளுக்கு ஏத்தவாறு அங்க மரம் செடி கொடியெல்லாம் நட்டு ஓகேங்களா, அப்பவே டூரிஸ்ட் வந்து பாக்குற மாதிரி அந்த காலத்துல ரெடி பண்ணிட்டாங்க ஓகேங்களா. ரெடி பண்ணதுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுல லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு இந்த ஜனவரி மாசத்துல, அதாவது 2021 ஜனவரி மாசத்துல வெறும் 3000 பேர் தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரி மாசத்துல 2800 செல்ற இந்த சம்திங் விசிட்டர்ஸ் தான் வந்திருக்காங்க. இதெல்லாம் விட்டுருங்க. ஆனா இந்த லாக்டவுன் கொரோனா லாக்டவுனுக்குலாம் முன்னாடி 2019 ஒரு வருஷத்துக்கு 11 கோடி மக்கள் வந்து பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு பார்க்க பார்க்க ரொம்ப இன்பமாவே இருக்கும். நீங்க திரும்பி திரும்பி பார்த்தாலும் அந்த மூணாறுன்ற இடம் வந்து போர் அடிக்கவே அடிக்காது ஓகேங்களா. நீங்க அப்ப மூணாருக்கு போயிட்டீங்களா, மலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அங்க ஜீப்லாம் இருக்கும். இந்த மாதிரி கும்கி இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜீப்ல போவாங்க வருவாங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க. அங்க மூணாறுலயும் இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் தான் ஓகேங்களா. நீங்க கண்டிப்பா கேரளா போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் கழிச்சதுன்னா நீங்க மூணாறு கண்டிப்பா போய் பார்க்கலாம். டாப் ஃபோர் நாலாவது இடத்துல ராஜஸ்தான் ஸ்டேட்டோட கேபிட்டலான ஜெய்ப்பூர் சிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். தி பிங்க் சிட்டி அப்படின்ற ஜெய்ப்பூருக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்குங்களா. இந்த சிட்டில வந்து எக்கச்சக்கமான கோட்டைகள் அரண்மனைகள் நிறைய இருக்கு ஓகேங்களா. அந்த அரண்மனைகள் தான் இப்ப வந்து ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா பழமையும் கலந்த புதுமையும் சொல்லுவாங்களா. அந்த மாதிரிதான் ஒரு பழங்காலத்துல கட்டின அரண்மனைகளை இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் அண்ட் ரெசார்ட்ஸா மாத்தி வச்சிருக்காங்க ஓகேங்களா. இந்த ஜெய்ப்பூர்ல மட்டும் இல்ல, இந்த ராஜஸ்தான் முழுவதுமே இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே எக்கச்சக்கமான கோட்டைகளும் அரண்மனைகளும் நிறைய இருக்கு ஓகேங்களா. முக்கியமான நம்ம பாக்கணும்னா ஜெய்ப்பூர் சிட்டி தான் பாக்கணும் ஓகேங்களா. ஒரு பழைய 80s வந்து ஜேம்ஸ் பாண்ட் படத்துல கூட இந்த ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருக்க ஒரு கோட்டையில் தான் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியே ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபாலோ பண்ணி பேஸ் பண்ணி தான் இந்த கோட்டையை கட்டியிருப்பாங்க. இந்த கோட்டை வந்து ஒரு ஏரிக்கு நடுவில் தான் இருக்கு ஓகேங்களா. அந்த அளவுக்கு அந்த காலத்துல ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. வெறும் கோட்டை அரண்மனை இதுல மட்டுமே ரொம்ப கலை நுணுக்கமான விஷயங்கள் மட்டும் நம்ம பாத்துட முடியாது. சின்ன சின்ன கோயிலா இருந்தாலும் சரி இந்த ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே ஒரு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல பின்னி படல் எடுத்திருப்பாங்க கூட சொல்லலாம் ஓகேங்களா. அப்புறம் வைல்ட் லைஃப் சென்சரிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு, அதாவது இந்த லாக்டவுனுக்கு எல்லாம் முன்னாடி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 கோடி 20 லட்சம் மக்கள் வந்து பாப்பாங்களா, அதாவது 5.2 மில்லியன் விசிட்டர்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா வந்துட்டே இருப்பாங்களா. இந்த லாக்டவுனால அதாவது போன 2021 ஜனவரி இருந்து ஜூலை வரைக்கும் வெறும் 19 லட்சம் மக்கள் மட்டும்தான் பாத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. டாப் த்ரீ மூணாவது இடத்துல உங்ககிட்ட ஒரு லாங் டிரைவ் போறதுக்கு பைக் இருந்ததுன்னா, செலவு பண்றதுக்கு நிறைய பணம் இருந்ததுன்னா, ஸ்பெண்ட் பண்றதுக்கு வாரக்கணக்கில் டைம் இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஒரு பைக் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு போய் ஆகணும். இது எந்த ஸ்பாட்னு பாத்தீங்கன்னா லடாக் ஓகேங்களா. இந்த லடாக் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கத்துல இருக்கு ஓகேங்களா. இது ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படி கூட சொல்றாங்க, சைனா பார்டர்ல இருக்கு அப்படி கூட சொல்லலாம் ஓகேங்களா. இந்த லடாக்ல வந்து எக்கச்சக்கமான ஏரி அருங்கக்கூடிய பள்ளங்கள், மேடுகள், மலைகள் நிறைய இருக்குங்களா. பள்ளத்தாக்குகள் எக்கச்சக்கமா இருக்குங்களா. ஒரு அட்வென்ச்சர்ஸான ஒரு சாகசம் பண்ற மாதிரியான பைக் ரைடு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த லடாக் பகுதிக்கு கண்டிப்பா போய் ஆகணும். ஒரு கப்புள்ஸ் ஆர்ந்தாலும் சரி, ஒரு சிங்கிள்ஸ் ஆர்ந்தாலும் சரி, நிறைய பேரோட ஒரு கனவாவே இருக்கு இந்த லடாக் என்ற இடம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர்களால அடிக்கடி பைக் ரைடா இருந்தாலும் சரி, ஒரு கார் ரைடா இருந்தாலும் சரி, நிறைய மக்கள் வந்து போற இடம் போவீங்களா. ரைடர்ஸ் வந்து போற இடம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த லடாக் வந்து இந்த லாக்டவுன் 2019 லாக்டவுனுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வருஷத்துக்கு
வெறும் ரைடர்ஸ் மட்டுமே 2,50,000 3,00,000 வரைக்கும் ரைடர்ஸ் மட்டுமே வந்து வந்து போவாங்களா ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து ரைடர்ஸ்களால அதிகமா போற்றப்பட்ட இடம் இந்த லடாக் ஒன்று சொல்லலாம். ஆப்டர் லாக்டவுன் 2020 இந்தியா அண்ட் சைனாக்கு வந்து அடிக்கடி சண்டை வந்துட்டு இருந்து அதனால வந்து லடாக் வந்து எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டும் போகக்கூடாது, ரைடர்ஸ் யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அந்த பேன் வந்து இன்னும் வரைக்குமே ஒன்றும் ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படின்ற இன்னொரு தகவலும் இருக்கு. டாப் 2 2020 இருக்குது ஒரு சின்ன சிட்டின்னு சொல்லலாம் இல்லை ஒரு யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா தாங்க. கோவாவில் வந்து நம்ம சென்னையில் வந்து பெசன் நகர், மெரினா, அடியார் இந்த மாதிரி பீச்சுங்களாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கோவாவில் 30 பீச் இருக்காங்க ஓகேங்களா. 30 பீச் நிறைய இருக்கு, ஹோட்டல்ஸ் நிறைய இருக்கு, ரெஸ்டாரண்ட்ஸ் நிறைய இருக்கு, கெஸ்ட் ஹவுஸ் நிறைய இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நிறைய இருக்கு. நம்ம வந்து ஹாலிவுட் படத்துலாம் பார்த்துருப்போம், பீச் சைட்ல ஹாட் ஏர் பலூன்லாம் மேலே பறந்துட்டு இருக்கும், அப்புறம் வந்து பீச்ல நிறைய பேர் சர்ஃப் பண்ணிட்டே வருவாங்க ஓகேங்களா. இதெல்லாம் வெளிநாட்டில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாதீங்க. நீங்க கோவாக்கு போனீங்கன்னா ஹாட் ஏர் பலூன்லையும் பறக்கலாம், சர்ஃப் பண்ணிட்டு பீச் தண்ணியில சர்ஃப் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து கோவால பாருக்களும் நிறைய இருக்கு. யூனியன் டெரிட்டரி அப்படின்றதுனால பாண்டிச்சேரியில எப்படி டாக்ஸ் சரக்கோட வேலைலாம் வரிலாம் கம்மியா இருக்கோ அதே மாதிரி கோவாலையும் எல்லா வழியுமே கம்மி ஓகேங்களா. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கார் இருந்ததுன்னா செலவு பண்றதுக்கு பணம் இருந்ததுன்னா 4 ஃப்ரெண்ட்ஸை கூட்டுக்கிட்டு நீங்க கோவாவுக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஓகேங்களா. இது வரைக்குமே அதாவது கொரோனா லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து கோவாவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜா 70,00,000 மக்கள் வந்து டூரிஸ்ட் பீப்புள் வந்து வந்து பாத்துட்டு போயிட்டு இருப்பாங்களா ஓகேங்களா. லாக்டவுனுக்கு அப்புறம் இந்த 2021 வரும் 9,00,000 மக்கள் தான் வந்து பாத்துருக்காங்களா, இது ஒரு ரிப்போர்ட் சொல்லுது ஓகேங்களா. அடுத்து டாப் ஃபர்ஸ்ட்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச த ஐகானிக் பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேங்களா. தாஜ்மஹால் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் கேட்கலாம், எல்லாருமே நியூ டெல்லி, டெல்லி, ஆக்ரா இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்க பழங்கால கட்டிடக்கலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெல்லிக்கு போகலாம் ஓகேங்களா. முகல் எம்பரர்ஸோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. அவங்க அவங்க கட்டின அவங்க எப்படி எப்படிலாம் நடந்துட்டாங்க, அவங்க என்னென்ன விஷயத்தெல்லாம் கட்டினாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டெல்லிக்கு தான் போகணும், அதாவது நியூ டெல்லி ஆக்ராவுக்கு தான் போகணும் ஓகேங்களா. அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு முன்னாடியே மார்பிள்ஸ், கிரேனைட், பழுங்கு கற்கள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அவங்க தாஜ்மஹாலே கட்டினாங்க. இது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை, உங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோங்களா. இதுதான் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க பாக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா டெல்லிக்கு போகலாம் ஓகேங்களா. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பழங்கால பழமையான விஷயங்கள் வந்து டெல்லியில் தான் இருக்குங்களா. டெல்லி இருந்தா ஒரு மெட்ரோ சிட்டியா இருந்தாலும் சரி, நான் சொன்ன பழமையும் புதுமையும் கலந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், அதே இந்த டெல்லியில தான் பழமையும் இருக்கு புதுமையும் இருக்குங்களா. அதுக்கப்புறம் ஃபுட், இந்த மாதிரி சாப்பிட்ற விஷயத்துல நம்பர் ஒன் எந்த சிட்டின்னு சொல்லிட்டு என்ன கேட்டீங்கன்னா நான் வந்து டெல்லி தான் சொல்லுவேன். ஏன்னா டெல்லியில இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற கடைகளிலே கிட்டத்தட்ட 800 மேல விதவிதமான டிஷ்ஷஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சொல்லிட்டு வைக்கீங்களா. நீங்க வந்து பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாம் போவே தேவையில்ல, நீங்க வந்து டெல்லிக்கு போனீங்கன்னா எந்த தெருவுக்கு போனாலும் சரி ஒரு தெருக்கு ஒரு வெவ்வேறு விதமான ஒரு 5 டிஷ்ஷாச்சும் கிடைக்கும் ஓகேங்களா. நீங்க வந்து போயிட்டீங்கன்னா ஒருவேளை டெல்லிக்கு போயிட்டீங்கன்னா நீங்க பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் போவே மாட்டீங்க, தெருவோர கடையில ஒரு பாய் போட்டு கூட படுத்துருவீங்க. ஏன்னா தெருவோர கடையிலே அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டான ஃபுட்ஸ் இல்லாதமே ரொம்ப விலை மலிவான விலையிலே கிடைக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் மார்பிள் அண்ட் கிரைனட்ல செஞ்ச சின்ன சின்ன ஹேண்டிகிராஃப்ட் பொருட்கள்லாம் நீங்க டெல்லியில எக்கச்சக்கமா பார்க்கலாம். அந்த லெதர்ல செஞ்ச கைவினை பொருட்களும் நீங்க நிறையவே பார்க்கலாம். ஜுவல்லரி, சில்க் அண்ட் சாரீஸ்ல எல்லாம் டெல்லி தான் நம்பர் ஒன். ஓகே நண்பர்களே, நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்க பிரவீன் பன்னீர். அறிவை வளர்ப்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். நன்றி, வணக்கம்.